ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. சார், நவகிரகங்களை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த மாந்தி பகவான் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார். இந்த மாந்தி பகவான் வந்து ஏழில் இருந்தார், ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏழாம் இடத்துல, அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்தர ஸ்தானமாக விளங்கக்கூடிய ஏழாம் இடத்துல மகத்துவம் நிறைந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மனைவி அமைஞ்சாலும் அல்லது மனைவிக்கு வந்து அவருடைய அகத்துக்கு பிடித்த கணவன் அமைந்தாலும் நிச்சயமாக சேர்ந்து வாழ முடியாத ஒரு சீர்கெட்ட நிலைமையை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாந்தி பகவான். அதே ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, அது ஏழாம் இடம் வந்து சுக்கர பகவானுடைய வீடாக இருந்து அந்த இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நல்ல மனைவி அமைஞ்சாலும் நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மனைவி அதாவது பெண்களுக்கு நல்ல கணவர் அமைஞ்சாலும் அந்த கணவர் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான வெகுமானம் கிடைக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் அதே கணவர் மூலமாக அவமானம் மட்டுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் மாந்தி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா. இந்த ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோருமே திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வாழணும், ஜெயித்து காட்டணும், அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிற ஜாதகருக்கு திருமணம் பண்ணும் பொழுதே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் வந்து திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்தி ஒவ்வொரு கட்டங்களையும் முன்னேறணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா, திருமணமே திட்டம் போட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. இந்த திருமணத்தின் மூலமாக எவ்வளவு வந்து ஆதாயத்தை எடுத்துக்கலாம், எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், எந்த மாதிரியான சுகபோக வாழ்க்கை வாழலாம், அடுத்து இதே திருமணத்தின் மூலமாக வேறு வகையான திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை எப்படி ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏழாம் இடத்துல ஆண்களுக்கு மாந்தி இருந்தது அப்படின்னா,
தேவையில்லாத தகாத உறவுகள் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத உறவுகள் மூலமாக மரபுகளை மீறி தவறு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக தாம்பத்தியம் அப்படிங்கிற புனிதமான ஒரு விஷயத்தை வந்து தரம் கட்ட வகையில் நோக்கி பார்க்க, அதாவது தரம் கட்ட வகையில் வந்து பார்க்கக்கூடிய, கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக கேவலமான கொடூரமான எண்ணங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு 7 இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால, இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான முறையான பரிகாரங்களையோ சரியான ஒரு பிரார்த்தனை முறைகளையோ சரியான வகையில் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக சீர்கெட்டு போன இந்த திருமண வாழ்க்கையில் வந்து, சீர்குலைஞ்சு போன இந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சீர்தூக்கி வாழக்கூடிய அற்புதமான அமைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக சொன்னீங்க சார். 7 மாந்தி பகவான் இருந்தால் ஒரு மனிதரின் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி சொன்னீங்க, மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யோகம் கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் டிவியில் வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்க, பயன்பெறுங்க. ஜாதகம் கைரேகை திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, சரை நேரில் வந்து பாருங்க, பயன்பெறுங்க. என்னால் நேரில் வர முடியல, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா, கவலையே வேண்டாங்க. உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயே சர்க்கிட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.